So good morning to all. Now we want to see part 85 and this is for 11th standard general math. The last class we have seen exercise 3.5. அது வந்து 3.5 ல 1 ஸ்டூடண்ட் ஹேட் ஆஸ்ட் டு டு 10th சம். பட் 10th சம்க்கு முதல்ல எக்ஸசைஸ் 3.32 இஃப் யூ நோ த ரிசல்ட் ஆஃப் திஸ் யூ கேன் டு 10th சம். ஸோ ஃபர்ஸ்ட் வி டு எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3.32. யூ சி திஸ் கொஸ்டின், யூ ஹேவ் டு ப்ரூவ் திஸ் எல்லாம் சீக்வல் டு அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ த ஃபார்முலா சைன் 2a equal to 2 sin a cos a. இது நமக்கு ஏற்கனவே தெரியும், மேத் கிளாஸ்லேயே பார்த்துக்கோம். சைன் 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. அப்ப இங்க 2 வந்தா இந்த இடத்துல வந்து 2 இது வந்து அர்த்தம். சப்போஸ் சைன் 4a ஈக்குவல் சைன் 4a, இது ஈக்குவல் டு 2 sin 2a cos 2a. சைன் 8a ஈக்குவல் sin 8a equal to 2 sin 4a cos 4a. அப்போ இங்க 4 வந்தா இங்க 2 2 சார் 4, இங்க 8 மீன்ஸ் ஹியர் 2 4 சார் 8. ஸோ அந்த 2 மட்டும் இங்க ஃப்ரண்ட் கொண்டு ரிமைனிங் ரைட்டிங் ஹியர். ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா வந்து வி ஆர் கோயிங் டு டு தி ப்ராப்ளம். நான் கமிங் டு தி ப்ராப்ளம், இங்க காஸ் ஏ இருக்கு இல்லையா, இந்த காஸ் ஏ பார்க்குறப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். We can use this formula அப்படிங்கிறது லிட்டில் பிட் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ இங்க ஒரு சைன் ஏ இருந்தா நமக்கு ப்ராப்ளம் ஓவர். ஃபர்ஸ்ட் காஸ் ஏ தான் எழுதுறேன், இந்த இடத்துல இந்த காஸ் ஏ அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 சைன் ஏ. இது நம்மளா போட்டுட்டோம் என்ன வீடா யூஸ் திஸ் சர்வீஸ் திஸ். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 சைன் ஏ. அப்போ நம்ம இப்போ இதை டோட்டலாக கம்பெனி இப்போ ரைட்ல ரிமைனிங் ஹியர் நான் வந்து எழுதாத கிளம்புது காஸ் 2a காஸ் 2π a தென் காஸ் 2qa எக்ஸட்ரா காஸ் 2n-1 ஏ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n-1 இருக்கு, பிகினிங்ல வந்து இங்கே எதுவுமே இல்லைன்னா இது இஸ் 2 பவர் 0, இது இஸ் நத்திங் பட் 2 பவர் 0. ஏன் அப்படின்னா எல்சி பவர் 0 1. ஸோ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பெற்றதா n-1 அப்படின்னா வி நோ தேர் ஆர் என் டர்ம்ஸ் ஹியர், நாட் n-1 டர்ம், என் டர்ம்ஸ். ஏன்னா இங்கே ஒரு n-1, இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா. அப்போ இந்த ஒரு டர்மும் சேர்ந்து வி ஃபைண்ட் தேர் ஆர் என் டர்ம். அது இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வேண்டாம், இப்போ கம்மிங் டு கொஸ்டின். இப்போ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன், இதை கம்ப்ளீட் பண்ணால் யூ கேன் ரைட் என்ன ப்ராப்ளம் என்ன ஃபார்முலா வி ரிமெம்பர் என்ன இருக்கு சைன் 2a. ஸோ திஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் சைன் 2a. 2 sin a cos a அப்படிங்கிறது சைன் 2a. சைன் 2a எக்ஸ்பென்சிவ் தான் டிஃபரன்ஸ். என்ன எழுதாவது கிளம்புது காஸ் 2a, இது கூட நீ 2 பவர் 1 வச்சுக்கலாம். தென் காஸ் 2² காஸ் 2³ எக்ஸட்ரா காஸ் 2 பவர் n-1 ஏ. இப்போ திஸ் யூ ரைட் ஆசிட்டி. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போனோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் ரவுண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இந்த ரிசல்ட் கொண்டு வந்தாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் வந்து இதை வச்சேன். நெக்ஸ்ட் டேர்ம் இது இது இந்த காஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் சேர்த்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு, பட் வி நீட் 1, 2. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. எவ்ரி டைம் யூ ஆர் மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை 2. ஸோ 2 சைன் 2a தென் காஸ் 2a இதெல்லாம் வர நம்பர் எடுக்கலாம். 2² 2² a தென் காஸ் 2³ a தென் எக்ஸட்ரா காஸ் 2n-1 ஏ. இப்போ இந்த 2வை இங்கே கொண்டு வந்துடுறேன், இங்கே அவசியம் இல்லை. ஸோ 1/2² இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ 1/2² தென் சைன் ஏ இன்ட்டு இதை கம்பேர் பண்ணி பாரு, வி நோ தட் ஃபார்முலா 2 sin 2a காஸ் ஏ திஸ் இஸ் நத்திங் பட் சைன் 4a. சைன் 4a எக்ஸ்பென்ஸ் இந்த 2 sin 2a காஸ் ஏ என்ன 2 2 4. என்ன எழுதாவது காஸ் 2² ஏ
then cos 2 cube a etcetera cos 2 power n minus 1 a. So now here 2 square sin a. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, தென் நெக்ஸ்ட் இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுத்ததை எடுத்துக்கோங்க. டூ சைட் இஸ் நத்திங் பட் வார் ஃபோர். இப்போ வேணா உங்க கன்வீனியன்ஸ்க்கு இந்த ஸ்கொயர் அடிச்சுட்டு டூ ஸ்கொயர் அப்படிங்கறத ஃபோர்ல எழுது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. பட் நான் வந்து இங்க எழுதுறேன் பிகாஸ் டேக்கிங் டைம். அப்ப இந்த சைன் ஃபோர் ஏ இதை வந்து ரவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஆனா ஒரு ஆஃபோ நமக்கு இன்டு டூ தேவை இல்லையா. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை டூ. ஸோ யூ ஆர் ரைட்டிங் சைன் ஃபோர் ஏ தென் காஸ் ஃபோர் ஏ இதை அப்படியே இருக்கும் காஸ் டூ த்ரீ ஏ எக்ஸட்ரா காஸ் டூ பவர் என் மைனஸ் ஒன் ஏ. அப்போ இதை இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலா இருக்காங்க. அப்போ இதை ஃபார்ம் ரெண்டு டூ எது கொண்டு வந்துடலாம், இங்கே கொண்டு வந்துடலாம் இல்லையா. ஜஸ்ட் வீடியோவில் வந்து தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன். What you write? In general, you can write 1 by 2 power n. Phi, A, and yet today, so because there are n terms, not n minus 1. Students may think that n minus 1 is the n minus 1 terms. That are not there. We can even tell you that in general, it is 2 power 0 and 1. Here also 1 term, so there are n terms. So 2 power n, phi, A. Then, you can write the general is n. Question number 10. So, இதுவே அதுவே நமக்கு இதோட டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ இது இதை ப்ராப்ளம். தேங்க்யூ.